ஆமா சார், ஏதோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு ஃபைனல் டாஸ்க் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா? அது ஆமா, இப்போ எல்லா கண்டஸ்டும் ஒரு டாஸ்க் இருக்குப்பா. என்னன்னா வந்துட்டு இது ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்ல, அதனால இப்போ நாங்கள் ஒரு ப்ராப்ஸ் தருவோம். க்ரியேட்டிவா உங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் என்ன பண்ண தோணுதோ அது பார்க்கணும்னு நான் எங்களுக்கு ஆசையாக இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து உங்கள் ஜோடியோடு நீங்கள் ஆடுற கான்செப்டே கிடையாது. நாங்கள் யார் கூட ஆட சொல்றோமோ அவங்களோட தான். ஐயோ டாலி டாலி, மண்டியாடுறாங்க. ஆக்சுவல் கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்டே இப்போதான் ஆரம்பிக்க போகுது. ஓகே, கிரியேட்டிவான ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளோட ஜட்ஜஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. நம்மளோட டிஜே வந்து அப்படின்னு நிறைய பாட்டு போடுவாரு. நீங்க கிரியேட்டிவா இங்க வந்து ஒரு பேர் கூட ஆடணும். ஓகே, அந்த பேர் யாருன்னு ஜட்ஜஸ் தான் சொல்ல போறாங்களா? ஆமா ஆமா. ஓகே, ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ கைஸ்? ஏ பிரஜ்வல் வந்து தூங்காம முழிச்சிருக்கிறத பாக்கும்போதே அவங்களோட எக்ஸைட்மென்ட் நம்மளுக்கு புரியுது. ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கறாங்க. ஃபர்ஸ்ட் டாலியவே கூப்பிட்டுறலாமா? வேண்டா. ஓகே டாலி வாங்க, உங்களுக்கு பேரை நான் செலக்ட் பண்றேன். பர்ஃபார்மன்ஸ்க்கு கூட இவ்வளவு எக்ஸைட்டடா வரல டாலி. இந்த ரவுண்ட்ல வந்து மார்க் கிடையாது, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் கூப்பிடுற பேர், உங்களுடைய ஜோடி, ரெண்டு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஓகே டாலி, உங்களோட ஜோடி பிரஜ்வல். இன்னொரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இதோ வந்துட்டேன். அவசரப்படாதீங்கடா. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தின ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தரிவே ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்தது ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது ஒரு ரோலிங் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தரிலே. என்ன நடக்குது இங்க? அந்த பையன் அவ்வளவு அழகா உன தங்கத்தட்டுல வச்சு இத்தனை நாளா தாங்கி நின்னா, இவன் இந்த தட்டுக்குள்ள வச்சு தர தரன்னு எழுத்திட்டு போய்கிட்டு இருக்கிறான். ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஜோடி சிப்பு சிப்பி. வரதா மாஸ்டர் சீட் மாதிரி உட்கார்றாரு. யார கூப்பிடுவோம் நினைக்கிறீங்க? உங்க பேரா? வாய குடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்கா சாமி. டக்குன்னு சொன்னாங்க. சரி, உங்க ஆசைய ஏன் கெடுப்பானே? உங்க ஜோடி தனுஷ். குச்சி எங்க சார் போச்சது? அது இருந்து முழங்காலுக்கு கீழே வெளுத்திருப்பேன் சார் நானு. தனுஷ் பார் ஃபுல் எக்ஸைட்மென்ட்ல இருக்கான். ஆமால.
The Bluetooth device is connected. Blast! 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 Send me a kit. The Bluetooth device is connected successfully. Yenna, yenna, rascals. இல்ல ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணி கனெக்ட் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு வினீத் சொல்லுவார். இப்படி எல்லாம் பண்ணலாமான்றத அவன் இப்பதான் தெரிஞ்சுக்கிறான். இல்ல நான் இது புதுசு இல்ல, நான் தினைக்கு நடக்கிறது, அதனால பழகிருச்சு. ஜஸ்டி ஒரு மூலையில இருப்பேன், நான் ஒரு மூலையில இருப்பேன், அவங்க ரெண்டு பேரும் ஆடி நிற்பாங்க. குடும்பத்துக்குள்ளார இந்த மாதிரி குழப்பங்கள் நடக்கிறது சகஜம் தானப்பா. சொல்லு. இது ஆக்சன் சார், ஃபுல் ஆக்சன். அவன் எப்படா வேற பேர் கூட ஆடலான் அங்கேயும் இருக்கான். யாரு அவன் மட்டுமா? சொல்லுங்க அந்த ப்ரோமோ போடுவாங்க கீழே வரும், நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னும் எத்தனை உண்மைகள் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. சொல்லுங்க மேம், அடுத்து யாரு? நெக்ஸ்ட் ரவீனா. இப்போ உங்களுடைய ஜோடி வினீத். அவசரத்துக்கு போறவனே எல்லா விஷயத்துல அவசரப்படக்கூடாது. எஸ் ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ். லவ் மூடு சாட்டைஸ் ப்ராப்பர்ட்டி வச்சாரா பாட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணுண்டா மாஸ்டர். அவளை எல்லாரும் முடிவு போட்டாங்க, நீங்க எவ்வளவு சோகமான பாட்டு போடுங்க, நாங்க ரொமான்டிக்கா தான் பண்ணுவோம். அவருக்கு இருக்கிற ஆர்வத்துல அவருக்கு இதே பண்ணலாம், அந்த பாட்டே ரொமான்ஸ் ஃபீலா பண்ணலாமே. ஓகே, இப்ப மாஸ்டர் வந்து அந்த சோக பாட்டுக்கு ரொமான்டிக்கா எப்படி பண்ணுறோம்னு இப்ப சாண்டி மாஸ்டர் நம்மளுக்கு பண்ணி காட்டுவார். தட்டி சுத்ததடா கை விட்டதடா, தட்டி சுத்ததடா கை விட்டதடா. அமைதி செய்வோம் முழு
என்ன ஒரு புத்திசாலித்தனம். Once again for Sandy Master. பாப்பட்டையும் கொடுத்துட்டு நீங்களும் பண்ணிட்டீங்களே. ஏய் நீ ஒழுங்கா பண்ண நான் ஏன்டா வர போறேன். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுதான் வாழ்க்கையில. ஓகே அடுத்த ஜோடி ஜஸ்டினா. ஓகே எஸ் நம்ம குடும்ப நல கோர்ட்டுக்கு அடுத்த வழக்கு வந்திருக்கு. சொல்லுங்க மேம். உங்களுடைய ஜோடி விக்னேஷ். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத பாத்துடலாம். வாங்கப்பா போங்க போங்க. சாரி ஆத்தா. பிளாகே அந்த அவ்வளோதான் போடு சாட்ட. ஆ ரெடி. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறுங்க. நிறைய கத்து கொடுத்துருக்கீங்க. So very very nice. Good good. Thank you ma'am. Actually தொடப்பக்கட்டை யூஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இப்போ இந்த தொடப்பக்கட்டை நான் யூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாக்கு இருக்கு. எஸ் டீனா சொல்லுங்க. என்ன என்ன இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா? நான் அங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சு அத பாத்துட்டு இருந்தேன். நானும் அதுதான் பாத்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் யார் மேம்? தர்ஷிகா. இந்த கண்டெட்க்கு அங்க போறது எனக்கு சேஃபா படல மேம். நான் இந்த ஏரியாலயே இருக்கேன் மேம். ஏ என்னாச்சு மேம்? எல்லாம் ஒரு மாதிரி பண்றாங்க மேம். நான் இருந்து போக மாட்டேன். நீங்க சொல்லுங்க மேம் யார் யார் மேம்? தர்ஷிகாவோட ஜோடியா வந்து ரிஷிய கூப்பிடலாம். பிளாக்கே இந்த கல்யாண சமையல் சாதம் பாட்டு போடு. ஐயோ கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அந்தார பஜ்ஜி அங்கே, உங்கார சொஜ்ஜி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க, இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இங்க பிரசாதம் அங்க என்ன சொன்னாங்க? டீடைல் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? பஜ்ஜியா? பஜ்ஜி இல்ல மேம், அடுத்து எப்படியும் இங்கதான் வரணும். ஐயோ சாரிமா,
ஆனா ரிஷி நீங்க பாடினது மட்டும் கொஞ்சம் நிஜமா ரொம்ப கஷ்டம். ஆரோமலே மட்டும் பாடிட்டு நீ கிளம்பு. ஹரமரே ஆரமரன்றாம்பா. ஆரமரே ஆரமரே. ஓகே எஸ் மேம், அடுத்து மேம். டி டால் டி டால் டி டால். உங்களுடைய ஜோடி கபிர். ஆமா, என்ன புது புது ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்க? போட்டு விடு பாட்டேன். ரொம்ப ஜாமா இது தள்ளி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்போம். கபீர் ஆடிக்கொண்டிருக்கும் போது கால் உடைந்து விடுமோ என்ற பயத்தில் அமர்ந்திருந்த கண்டஸ்டன்ட்களுக்கு சர்ப்ரைஸ் ஆக காலுக்கு பதில் கத்தி உடைத்த கபீர். கபீர் அண்ட் டிடால், நோ கமெண்ட்ஸ். இஸ் கியூட். தி ஹோல் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் கியூட். ஆமா, நீங்க டிடால் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்படி இப்படின்னு? இல்ல மேம், ரெண்டு பேரும் அடிபட்டு இங்க நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம். சரி, நீ அதையே மூமெண்டா எடுத்து கூட, நான் இடுப்பு பிடிச்சிட்டு பண்றேன்னு சொல்லியும் அதை அவன் எடுக்கல மேம். கபீர், ஏன் டல்லா இருக்கீங்க? வலிக்குதா காலு? அப்ப ஏன் டல்லா இருக்கீங்க? வலிக்குதாடா? இல்ல, ஒரு மாதிரி எனர்ஜி லோவா இருக்கே. சரி, என்னோட ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களா? கொஞ்சம் காதல் பிச்சு போடு கண்ணு, நான் கெஞ்சி கேட்கும் நேரம் உன் நெஞ்சினோட மீரம். ஆ செச்சோ அச்சோ காதல் வாராதோ. லல்லா 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 லாலா 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 லாலா. ஒரே ஜோடியே, அடுத்தது ஒருத்ததான் பாருங்க, அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. ராமியா இல்ல, அவங்களுக்கே தெரிஞ்சாலும் இப்ப மீனா மேம், இப்ப அவங்களுக்கே தெரியும். ஆமா, சர்ப்ரைஸா வெயிட் பண்ணுவாங்க. நீ சொல்றத ஒரு சர்ப்ரைஸா வருவாங்க. ரம்யா அண்ட் தர்ஷன் வாங்க. Okay, judges, on the spot property round la யார் வந்து தி பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றத என்னன்னா தெரிஞ்சிக்கிறதுக்கு நேரம் இது. எஸ், இப்போ மாத்தனோனியோ பயங்கர எனர்ஜியா பயங்கர ஜாலியா ஒன்னு பண்றான்ல, ஆனா அது அவங்க பேர் கிட்ட இல்லவே இல்ல. அத சொல்லுங்க மாஸ்டர், அத சொல்லுங்க. எல்லாரும் கண்டட் ஜாலியா குதூகலமா இருக்கு நினைச்சீங்களா? பழக பழக பாலும் புளிக்கும், பழக பழக பாலும் புளிக்கும். தர்ஷிகா செருப்பு தேடுறாங்க.
விக்னேஷ் விக்னேஷும் ஜஸ்டினா வந்து சூப்பராக இருந்ததுப்பா. And the Safulda Jodi Creative Property Round, Vignesh and Justina is the winner.